இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அதாவது வந்து முடிவை நெருங்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ மாயன் மாலன் ஒன்று சேர போகிறாங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா அந்த ஃபைட் சீனில் வந்து ரெண்டு பேருமே உள்ளார வந்தாங்க. உள்ளார வந்து அதுவும் மகாவை காப்பாற்றுறதுக்காக சண்டை காட்சிகள் மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் மாசாணி அருவாலை தூக்கிட்டு வெள்ள மாதிரி வந்து கரெக்டாக வெட்டலான்னு வரும்போது நடுவில் நாச்சியார் வந்து அவங்க தலையில் அடி வாங்கிக்கிறது இதெல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதனால் சாரதாகவும் நாச்சியார் மேலே ஒரு அன்பு வரப்போகுது. இது தவிர அடுத்த கதையில் முக்கியமான விஷயமா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் என்னன்னா வந்து கத்தியுடைய கம்பேக். கத்தி கடைசி நாள் கடைசி எபிசோட தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது அடுத்த வாரமாக தான் இருக்கணும், இல்லை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஏன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிளைமேக்ஸ் எபிசோட் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. சில பேர் அடுத்த வாரம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்டோரி லைன் வச்சு அவர் இங்கே இருக்காரு, இல்லை அவர் யார் கடத்தி வச்சிருந்தாங்க, இங்கே தான் நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு, திடீர்னு பார்த்தா அவர் வந்து நிற்கிறாரு அப்படின்னோ, இல்லை வந்து அவ்வளோ தூரம் அதிகமான ஃபுட்டேஜ் இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் இவங்க எல்லாரும் வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிற இது தொட்டில் போடுறது அப்படின்னு தொட்டில் போட்டு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்கோம். அவரும் டக்குன்னு வந்து நான் இங்கே தான் போயிருந்தேன், ஓடி வந்து கத்தியும் காயத்திரியும் கட்டி பிடிச்சிக்கிறது அப்படிங்கிற காட்சிகள்லாம் வரலாம். இதுக்கு நடுவில் இந்த மாறன் தாமரை அண்ட் சரண்யா அண்ட் பாண்டி ஜோடிகள் ஒன்று சேர காட்சிகளுக்கு குட்டி குட்டி லீடெல்லாம் வச்சு இதெல்லாம் நடந்து மொத்தமாக எல்லாரும் மூணு தங்கச்சிங்க ரெண்டு அண்ணனுங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து கதை முடிய போகுது. அப்புறம் ரெண்டு அம்மா எல்லாரும் சேர்ந்துருக்க மாதிரி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலோட முடிவை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கத்தியை கொஞ்சம் முன்னாடியே வர வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எந்த கேரக்டருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க முடிகிற நேரத்தில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.